ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபிலிமி ஃப்ளெக்ஸ். கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கான முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட லியோ படத்துக்கு ஆக்டர் சஞ்சய் தத்தும் இன்னிலேருந்து ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் முன்னாடியே நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த படத்தை காஷ்மீரில் ஷூட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷெட்யூலில் சென்னையில் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்த ஒரு கிளிம்ஸ் வீடியோ மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானி அண்ட் கீர்த்தி சுரேஷோட நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் தசரா. அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை March 14th ரிலீஸ் பண்ணுறதா மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஒரு அஃபிஷியல் போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட மாவீரன் படத்துக்கான சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாவீரன் படமும் ஆக்டர் கார்த்தியோட ஜப்பான் படமும் ஒன்றா கிளாஷ் ஆகிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி வாசுவோட டைரக்ஷனில் ராகவா லாரன்ஸ் நடிச்சிட்டு வர படம் தான் சந்திரமுகி 2. இந்த படத்தோட ஷூட்டிங்கை மிகப்பெரிய செட்டு போட்டு லைகா ப்ரொடக்ஷன் மும்பையில் நடத்திட்டு வராங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் 4 வாரத்தில் முடிஞ்சிடும்னு பேசப்படுது. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷனில் 6வது படமாக கூழாங்கல் படத்தோட டைரக்டரான PS வினோத் ராஜோட டைரக்ஷனில் ஆக்டர் சூரி அண்ட் மலையாளம் ஆக்டரான ஹானா பென்னோட நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் கொட்டுக்காளி. இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரையும் கிளிம்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, STR 10 தல படத்திலிருந்து நினைவு இருக்கா அப்படின்னு சொல்லி செகண்ட் சிங்கிளை March 13th ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் AK-62 ட்ராப் ஆன பிறகு புது ப்ராஜெக்டான LIC, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம பிரதீப் ரங்கநாதனை ஹீரோவாக வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சினிமா வட்டாரங்களில் பேசப்படுது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் முதல்ல இந்த ஸ்கிரிப்டை சிவகார்த்திகேயன் தான் நரேட் பண்ணியிருந்தார். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா அண்ட் ரெஜினா கசேந்திராவோட நடிப்பில் வெளிவர இருக்கிற படம் தான் ஃப்ளாஷ்பேக். இந்த படத்தோட ட்ரெய்லரை ஆக்டர் தனுஷ் லான்ச் பண்ணியிருந்தார். ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி, பிரசன்னா, ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் நடித்து க்ரைம் த்ரில்லராக வந்திருக்கிற படம் தான் கண்ணை நம்பாதே. இந்த படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படம் March 17th தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறுத்தை சிவாவோட டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிட்டு வர படம் தான் surya42. இந்த படத்துக்கான ப்ரோமோவை ஷூட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் போஸ்டரையும் ப்ரோமோவையும் அடுத்த மாதம், அதாவது April 14th ரிலீஸ் பண்ணுறதா மூவி டீம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இன்னும் ரூமராக தான் இருக்குது, இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் இதெல்லாம் தான் இன்னைக்கான அப்டேட். இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமி ஃப்ளெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.